வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வி பிஎஸ்6 மாடலோட டாப் ஸ்பீட் டெஸ்ட் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பொருள் வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணலான்னு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெயினியாக இருக்குது, மழை பெஞ்சிருக்கு ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் தான் போயிருக்கோம், அதுக்கு மேலே நம்ம வந்து போகல. 1000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, ஆனால் 100க்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தான் போகுது டாப் ஸ்பீட்னு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1000 கிலோமீட்டர் ஏற்கனவே ஓட்டிருக்கோம், ஆனால் வந்து 100க்கு மேலே போகல. இப்போ வந்து இது எவ்வளோ தான் டாப் ஸ்பீட் போகணும்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 100 தான் ஓட்டிருக்கோம் தெரிதா, டாப் ஸ்பீட் வந்து நம்ம 100 தான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்வளோ தான் டாப் ஸ்பீட்னு டெஸ்ட் பண்ணலாம் வாங்க. மினிமலாக தான் இருக்குது பிஎஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளால் அதுக்கப்புறம் செக் பண்ண முடியல. 127 மேலே ரோடு பார்த்திங்கன்னா ஒரே தண்ணியாக இருக்குது, கிரிப் அந்த அளவுக்கு இருக்காது. அதே நேரத்தில் காற்றை நம்ம வண்டியில் வந்து செக் பண்ண மறந்துட்டோம், காற்றம் கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட இதை முடிச்சுப்போம். இன்னொரு நாள் வந்து மழை இல்லாதப்போ வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் பிக்கப் வந்து வேறு லெவல் தாங்க சொல்லணும், செம்மையாக இருந்தது வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்துன்னு தான் சொல்லணும். அந்த 60 to 100 பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகாது. 100 தாண்டும் போது தான் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்குது பிஎஸ்4 கம்பேர் பண்ணும்போது. லைட்டாக தான் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது, அதுவும் அந்த டேங்க்லேயும் அப்புறம் அந்த ஃபுட் பெடல்லையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் வந்து 100 தாண்டும் போது ஓவராக இருக்குது, வேறு வழி இல்லை. நேக்கட் பைக்னாலே விண்ட் பிளாஸ்ட் இருக்க தான் செய்யும், அதை எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.